திரு நாகரத்னம் ஐயா அவர்களை, தமிழ்நாடு வீரசேரப்பேரவையினுடைய தலைவர் ஐயா நாகரத்னம் அவர்களை இப்பொழுது தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் பின்னாடி உட்காந்தீங்கன்னா கூடுதல் நடத்தலாம். இங்க உட்கார வேண்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செஞ்சு பின்னாடி போக இடம் இருக்கு. சேர் நீ திரும்பி பாருங்க, சேர் பின்னாடி இருக்கா இல்லையா? சேர் காலியா இருக்கு, பின்னாடி போங்க. சேர் உறவுகளுக்கு வணக்கம். நம்மளாம் வந்து இப்ப சரியான நேரத்துக்காக போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்ததாக நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் 4 பேர் பேசுவார்கள். அதற்கப்புறம் நம்ம மலர் வந்து வெளியிடுறோம். மலர் வெளியிட்ட பிற்பாடு தலைவர்கள் பேசுவார்கள். இதுதான் நம்முடைய புரோகிராம். இப்போது நமது ஐயா திரு நார்த்தவர்கள் பேசுவார்கள். முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடி நிற்கக்கூடிய நம்ம வீரசைவ பெருமக்களும் மற்றும் சமூக கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து பெருமக்களும் தயவு செய்து 2000 கடத்துல உள்ள போய் கீழே அமர்ந்தால் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடக்கலாம். இது எல்லாருக்கும் மேடை இருக்கவங்க எல்லாருக்குமே அது டிஸ்டர்ந்த இடத்துல இருக்கு. கொஞ்சம் அமைதியா உட்காரணும். இடம் பார்த்து கொஞ்சம் உட்காரணும். நடிக்கிற சமூக இடத்திற்கு நான் சுப்பிரமணியன் பேசுறேன். தயவு செஞ்சு சத்தம் வேணா, நான் சொல்றதை கேளுங்க. நான் இப்ப பேசல நீங்க பின்னாடி நிறைய ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. 266 ஜாதி தலைவர்கள் மேல இருக்காங்க. நம்மளை பார்த்து என்ன நாளைக்கு இப்ப சத்தம் போடுற ஒரு வார்த்தை வரக்கூடாது. நான் ஒவ்வொருத்தரும் வண்டியில வரும்போதே சொல்லியிருக்கேன், எனக்காக அமைதியா இடம் கிடைச்சா உட்காருங்க. இடம் கிடைக்கலன்னா அப்படியே அமைதியா இருங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மகாத்மா காந்தி காலத்திலிருந்தே அவதாரமா கீழே இருக்காங்க. கல்வி இல்லாம இருக்காங்க, பொருளாதாரம் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கணும்னு மகாத்மா காந்தி காலத்திலிருந்து அம்பேத்கர் காலத்து சட்டத்தங்களை போட்டு அவங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நாம தான் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். இந்த சீர்பரப்பு இடையில இருக்கவங்க தான் நாம நொந்து போய் நம்ம கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் ஒதுக்கீடுகள் எல்லாம் எப்படியோ இழந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும். அரசு உத்தியோகத்துல இப்ப 2010 2022 வரைக்கும் கணக்கெடுங்க. எந்தெந்த ஜாதிக்காரங்களுக்கு அரசு ஒதுக்கீட்டுல வேலை அதிகமா கொடுத்துருக்கு, எந்தெந்த ஜாதிக்காரங்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்கு, கணக்கு கொடுங்க. வெள்ளை அறிக்கை விடுங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரப்பினர்தான். இந்த நிலை மாறணும்னா நம்ம ஒற்றுமை நீடிக்கணும். இந்த சமூக நீதி கூட்டமைப்பு ஒற்றுமை நீடிச்சா நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகை மாத்திரம் இல்ல, அரசியல் அதிகாரம் மட்டும் இல்ல, எல்லாமே கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க நிறைய பேர் பேச வேண்டிய காலம் கருதி நான் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். சின்ன சின்ன அவங்க நினைச்சாங்க இவங்க ஜாதிக்காரங்க, இவங்கிட்ட ஒற்றுமை நீடிக்காது, நிர்ணயிக்க முட்ட மாதிரி அவுத்தா புராட்ட தரத்துல உருண்டு போயிருவாங்க, இந்த மாநாடு நடக்காது அப்படிலாம் கணக்கு போட்டாங்க. அதையெல்லாம் மீறி இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டம் இங்க கூடியிருக்கேன்னா இது நிச்சயமாக தமிழக அரசு மத்திய அரசுடைய கவனத்துக்கு போகும். அதனால இந்த ஒற்றுமை நீடிக்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனவருத்தல் வந்தாலும் அதையெல்லாம் மனசுல வசிக்காம கண்டுக்காம கடந்து போக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒற்றுமையா பலம், நம்ம ஒற்றுமை தான் மக்கள் சக்தி தான் நம்மளை வந்து உயரத்துக்கு கொண்டு வரும் என்று சொல்லி நேரம் கருதி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக